வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு கிலோ அளவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா வந்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 4 பட்டை, 2 ஸ்டார் அனிஸ், 1 மராத்தி முக்கு பிரியாணி இலை வந்து நல்ல பெரிய இலையாகவே நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம். கூட வந்து ஒரு 10 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் கல்பாசி, கூடவே வந்து 10 கிராம்பு, 2 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கேற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள், 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. அதை கூடவே 2 டீஸ்பூன் போல் எண்ணெயும் விட்டுக்கலாம். 1/2 கப் தயிர், அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சுருங்க. சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா அப்படியே பிசைஞ்சிட்டு உடனே வந்து நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 விரல் சைஸுக்கு இஞ்சியும், 20 பல் பூண்டு, 20 பல் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 கை அளவுக்கு புதினா, அதே அளவுக்கு மல்லி, அது கூட 6 போல் பச்சை மிளகாய், மீடியமான காரம் இருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 மிளகாய் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். 6 மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு 1/2 கப் எண்ணெயும் 1/4 கப் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அதாவது 200 ml வந்து எண்ணெயும் நெய் வரணும். நீங்கள் அப்படியே மாற்றி செஞ்சுக்கலாம். நெய் அதிகமாகவும் எண்ணெய் கம்மியாக செஞ்சீங்கன்னா இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 4 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 4 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் அரைச்ச நம்ம பூண்டு புதினா பேஸ்ட்டை வந்து சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், நல்லா அந்த பேஸ்ட் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை மட்டும் இந்த பேஸ்டில் வந்து கலந்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற லெமனை வந்து ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை வந்து இது கூட ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணியோட அளவு மெஷர் பண்ணுங்கிறதுக்காக மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. ஸோ இதில் தான் நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால இதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த மசாலா எசன்ஸ் வந்து எல்லா பக்கம் நல்லா வந்து உறிஞ்சிற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ ஓப்பன் பாட்டில் வந்து எப்போவுமே குக் பண்ணோம்னா 1-2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து அளந்த தண்ணி 1/2 டம்ளரும், எண்ணெய் கீ எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 டம்ளரும் வரும். ஸோ மொத்தமாக அதில் 2 டம்ளர் வந்துடுச்சு. இப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி வச்சிட்டேன். ஸோ நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. நல்லா இது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரமும் செக் பண்ணி பாருங்கள். நான் உப்பு மட்டும் 10 1/1 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை சேர்த்துட்டு அரிசி உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஹை ஃப்ளேம் வைக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணி மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக கலந்து விட்டுட்டு மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல்
கீ விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். சிம்லேயே 15 நிமிஷம் வந்து வச்சிடணும். இதுதான் தம் போடுற மாதிரி இது. ஸோ அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண உடனேயும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமகமான ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கலரும் பார்த்திங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக வந்திருக்கும். அதே மாதிரி எண்ணெயை விட நெய்யோட அளவு வந்து அதிகமாக ஊற்றி செஞ்சிங்கனாலும் இன்னும் பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த அளவுகளோட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான எம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.